Hi friends, welcome to TNPSC Cookies. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். இதிலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வான் பொய்த்தது என்ற சொற்சொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் என்ன? மழை பெய்யவில்லை. வான் பொய்த்ததுன்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யவில்லை. அடுத்தது, மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. மண்ணுக்கு வளம் சேர்ப்பன வந்து இந்த மூன்றும், மண்புழு, இயற்கை உரங்கள், ஊடு பயிர், இந்த மூணு வந்து மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. அடுத்தது, பாயிரம் இல்லது டேஸ் அன்றே. பாயிரம் இல்லது பனுவல் அன்றே. அடுத்தது, மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு. மா வந்து எதோட இலக்கணத்து குறிப்பிடலாம்னா உரிச்சொற்சொடருக்கு தான் வந்து மா, களி, நெடி, கூர்லாம் வரும். அப்போனா மாநகர்னால் வந்து உரிச்சொற்சொடர். அடுத்தது, இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி மலைத்துளி. இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடியது மலைத்துளி. ஐங்குறு நூறின் பாடலின் ஆசிரியர் யார்? பேயனார். இப்போ ஓரம் பங்கியார் யார்? மருதத்துக்கு. குறிஞ்சிக்கு கபிலர். அம்மூனார் வந்து நெய்தல். அடுத்தது, சிற்றிலக்கியங்களின் மொத்த வகை எவ்வளவு? 96 சிற்றிலக்கியங்கள் உள்ளது. தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்தது, தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ். இது முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார்? ரசூல் கம்சதேவ். ஐங்குறு நூறு எப்படி பிரிக்கலாம்? 5+ குருமி +100. அடுத்தது, யானை டாக்டர் சிறுகதையின் ஆசிரியர் ஜெயமோகன். யானை டாக்டர்னா யார்? ஜெயமோகன் எழுதினது. மொழியோட முதல் எழுத்துக்கள் எத்தனை? 22. உயிரெழுத்தில் உள்ள 12 முதலில் வரும். அதுமாதிரி மெய்யெழுத்தில் வந்து கே, ந, இ அப்படின்ட்டு ஒரு 10 எழுத்து வரும். அது என்னட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த கேள்வி, மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. அன்னமும் கிண்ணமும் இந்த ரெண்டு தான் வந்து கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் வந்து இ வரும், ஏ வரும், ஆனால் டே வராது, ரே வராது, இங்கே இந்த ரெண்டுமே வராது. அதனால் ரெண்டு கரெக்டாக உள்ளது, அன்னமும் கிண்ணமும். அடுத்தது, தவறான இணையை தேர்வு செய்க. கடல் பிளஸ் அலை வந்து உயிர் மெய்யின்னு கொடுத்துருக்கு, அது வந்து தவறு அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா, மொழி மொழி வந்து எப்படி இல் பிளஸ் இ வந்து லீன்னு வரும். அப்போ கடைசி எழுத்து வந்து உயிர் எழுத்து. நம்ம இந்த எழுத்தை தான் பார்க்கணும். கடைசி எழுத்தையும் இங்கே முதல் எழுத்தையும், இங்கே முதல் எழுத்து உயிர் தான், இதுவும் கடைசி எழுத்து வந்து உயிர் தான். அடுத்து, தமிழில் வந்து முதல் எழுத்து இல்லு, இங்கே உயிர் கரெக்டாக தான் இருக்குது, மெய் உயிர். அடுத்து, கடல் இங்கே வந்து இது வந்து மெய் வரும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மெய், அடுத்தது உயர்னு வரும், இங்கே மாற்றிருக்கு, அதான் வந்து இங்கே தப்பு. அதுமாரி இங்கே மெய், இங்கே வேவும் மெய் தான் கரெக்ட். அடுத்தது, கலை சொற்களுக்கு தமிழாக்கம் தருக. ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட்னா வந்து வர்ணனையாளர் அல்லது சாரி, ஜேர்னலிஸ்ட்னா வந்து பத்திரிகையாளர். ஆங்கர்னா தான் வந்து வர்ணனையாளர். அடுத்தது, அசத்தட்டிக். அசத்தட்டிக்னா வந்து அழகியல். அழகியலை பற்றி உடைய படிப்பு தான் வந்து அசத்தட்டிக். ஜேர்னலிஸ்ட்னா வந்து பத்திரிகையாளர். அடுத்தது, காண சோலை மஞ்சனம் மயில் மண்டலம்னா பிரிவு, தரளம்னா வந்து தருவார்னு இருக்குது. இது மேலே உள்ளதில் எது சரியாக பொருந்திருக்குன்னா வந்து காணா சோலை வந்து கரெக்டு, மஞ்சைனா மயில், இந்த ரெண்டும் கரெக்டு, மற்ற ரெண்டுமே தருவார். மண்டலம்னா பிரிவு கிடையாது, தரளம்னா தருவார் கிடையாது. அடுத்தது, வடமொழி சொற்களுக்கு தமிழாக்கம் தருக. வடமொழி சொற்களுக்கு தமிழாக்கம் வந்து சங்கீதம்னா இசை, சாகரம்னா கடல். சங்கீதம்னா இசை, சாகரம்னா கடல். அடுத்த சொற்களுக்குரிய பொருளை எழுதி தொடரில் அமைத்துகிறக. இதில் ஒரு குறை வந்து குறைக்கிறது, உணர்குறை வந்து விலையை குறிக்கிறது. நாய் குறைத்தல், உணர் வந்து விலை குறைதல், அந்த ரெண்டு இதுலேயும் வருது. அடுத்தது, கருப்பட்டி பணங்கற்கண்டு போன்றவை மதிப்பு கூட்ட பொருளாக நேரடி பொருளான்னு கேட்டிருக்காங்க. கருப்பட்டியும் பணம் பொருள் பணக்கற்கண்டு வந்து மதிப்பு கூட்ட பொருள். கருப்பட்டியும் பணங்கற்கண்டும் மதிப்பு கூட்ட பொருள். யானையை குறிக்கும் வேறு சொற்கள் என்ன? யானையை குறிக்கூட சொல் வந்து குஞ்சரம். யானையை குறிக்கும் சொல் என்னது? குஞ்சரம். அடுத்தது, இலக்கண குறிப்பு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. ஐந்தும், முடிஞ்சி, முற்றுமை, செங்கயல், செம்மை பிளஸ் கயல், அப்போ மை வந்து மறைஞ்சி வருது, அப்போ பண்பு தொகை. அடுத்தது, கன்னி. கன்னிங்குது வழிச்சொல். கன்னிங்குது வந்து ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருக்குது, இது வந்து கேட்கலாம். வழிச்சொல் இலக்கண குறிப்பு, நல்லா பார்த்துக்கோங்க, கேட்க சான்ஸ் இருக்குது.
அடுத்து கோடல், கோடல்னால் வந்து தொழிற்பெயர், அல் வந்து வந்தாலே தொழிற்பெயர் தான். அடுத்தது மஞ்சையும் கொண்டலும் என்னுமே, மஞ்சளும் கொண்டையும் என்னுமே. அகிர்புகை ஆறாம் வேற்றுமை. அடுத்தது மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் 24, மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 22. மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். அடுத்தது ஒரு தமிழாக்கம் கேட்டிருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை, வீவர் பேடு தூக்குணாங்குருவி, அடுத்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்ட பொருள். இந்த கேள்விலாம் கேட்கலாம், இந்த யூஓ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ஸ்மார்ட் ஃபோன்னா என்ன அப்படின்ட்டு ஒரு சில க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 11th நியூ புக்கிலேருந்து நிறைய க்வெஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சியில் வந்து க்வெஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.